ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தபடியேங்க, நீங்கள் வெளியெல்லாம் போய் வேலை செய்ய தேவையில்லை, கடை வைக்க தேவையில்லைங்க. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். ஒரு 2 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும், ஸோ தினமுமே நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. சரி, என்ன தொழில்னு பார்க்க முடியும், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு 2-3 நிமிடம் நீங்க ஒரு தொழில் தொடங்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்களை எல்லாம் ஃபுல்லா பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் பவுடர் மேக்கிங் பிசினஸ்ங்க. சோ வெங்காயத்தில இருந்து பவுடர் தயாரிக்கக்கூடிய தொழிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த ஆனியன் பவுடர் எல்லாம் ஆன்லைன்ல என்னென்ன ரேட்டுக்கு சேல் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். சோ பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம் இருக்க இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா 215 ரூபா வருதுங்க. 400 கிராம் இருக்க இந்த ஆனியன் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 243 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி 900 கிராம் இருக்க இந்த ஆனியன் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 311 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு 1 கிலோ தயாரிக்க ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30-40 ரூபா தான் ஆகுங்க. ஆனால் விற்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெறும் 1000 ரூபா இருந்தால் போதுங்க. 1000 ரூபா முதலீட்டிலே நீங்கள் இந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து இந்த ஆனியன் பவுடர் வந்து நம்ம எப்படி தயாரிக்கலாம்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். தேவையான அளவு வெங்காயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கோணுங்க. ஸோ நம்ம கட் பண்ணப்பட்ட இந்த வெங்காயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணணுங்க. ஸோ இந்த கட் பண்ணப்பட்ட இந்த வெங்காயங்களை நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பத்தில் நம்ம உலர வைக்கணுங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணப்பட்ட இந்த வெங்காயங்களை அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மிக்சர் கிரைண்டர் மூலமாகவே நம்ம வந்து அரைக்க முடியும். ஸோ இதை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஆனியன் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற அளவில் நீட்டாக வந்து நம்ம பேக் பண்ணிக்கணுங்க. ஸோ உங்கள் பிராண்ட் நேம்லேயே இந்த பவுடர் பேக்கெல்லாம் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிராண்ட் நேம்லேயே இந்த கவர்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டும் கூட நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ இந்த ஆனியன் பவுடரில் வந்து என்ன யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உணவு சார்ந்த மசாலா பவுடரில் இது ஒன்றுங்க. ஸோ ஃபுட் ரிலேட்டடான பொருட்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பவுடர்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொழில் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 இடம் இருந்துச்சுன்னா போதுங்க. நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் வந்து கடை வைக்கணும், மிஷின் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஸோ இந்த தொழில் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்ததுன்னா போதும் இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குறைந்த அளவு முதலீட்டே போட்டு நீங்கள் இந்த தொழில் வந்து ஆரம்பிக்கலாம். அடுத்து சேல் ஆகிற பொறுத்து உங்களுக்கு ஆர்டர் வர வர நிறையா கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக நீங்கள் செய்து நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு இந்த தொழில் மூலமாக நீங்கள் குறைந்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க.